ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போனால் கூகுள் பே நடத்துகிற ஒரு கான்டெஸ்ட் அப்படி தான் பார்க்க போகிறோம். அந்த கான்டெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வெல்கம் டு 20. இந்த கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 ஸ்டாம்ப் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அந்த 7 ஸ்டாம்ப் வந்து எப்படி கலெக்ட் பண்ணலாம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருக்கு MTechBoss, நான் உங்கள் மகேஷ். ஓகே காய்ஸ், இப்போ எல்லாருக்கிட்டே வந்து கூகுள் பே கண்டிப்பாக இருக்கும். அந்த கூகுள் பே இல்லைனா நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் பே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இந்த வெல்கம் 220 அந்த கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அந்த கான்டெஸ்ட்டில் வந்து மொத்தம் 7 ஸ்டிக்கர் இருக்குது. அந்த 7 ஸ்டிக்கர் வந்து என்னென்ன ஸ்டிக்கர், அப்புறம் வந்து அதை எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க காய்ஸ். தீபாவளிக்கும் இதேமாதிரி ரங்கோலி ஸ்டிக்கர் கூகுள் பேலேருந்து விட்டாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதுசாக வந்து நம்ம நியூ இயர் ஸ்பெஷலுக்காக வெல்கம் டு 20 விட்டுருக்காங்க. இப்போ இதை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் டவுன் கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இது ரெண்டு புதுசாக ஆட் ஆயிருக்கு கைஸ். இந்த ஆன் ஏர் சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் என்னென்ன வந்து ஆட் போதோ, கூகுள் ஆட்ஸ், அப்புறம் வந்து யூடியூப், அதில் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குல்ல, அதில் என்ன ஆட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆட் மாதிரி போவோம். 1 செகண்ட்லாம் 5 செகண்ட் அதெல்லாம் போவோம். அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இந்த 220 இருக்குல்ல, இது வந்து நியூ இயர் ஸ்பெஷலுக்காக போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த ஸ்டாம்ப் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். அப்புறம் வந்து இப்போ இதில் வந்து இன்வைட்டும் பண்ணலாம். இன்வைட் பண்ணால் வந்து 180 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுதாங்க சார் அந்த வெல்கம் 2020. இதில் வந்து மொத்தம் 7 ஸ்டிக்கர் இருக்கும். இந்த 7 ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணாதான் இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 202 2020 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த 7 ஸ்டாம்ப்பை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இந்த 7 ஸ்டாம்ப்பை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இந்த 7 ஸ்டாம்ப்பில் வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவுட் டு கலெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே 98, அதாவது 98 இதுக்கு வந்து நீங்கள் வந்து எதனா வந்து ஈஸி பண்ணிக்கலாம். ஈஸியோ அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டோர், அப்புறம் வந்து எதனா பர்ச்சேசிங் பண்ணால் அதை வந்து நீங்கள் வந்து 98 ருபீஸ்க்கு மேலே பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஸ்டாம்ப் கிடைக்கும். இந்த ஒரு ஸ்டாம்ப் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு ஒன்று கிடைக்கும். ஓகே, அது ஒன்று பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து 0 5 வரைக்கும் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ், அப்புறம் ரீசார்ஜ், நீங்கள் கேஸ் பில், அப்புறம் வாட்டர், அப்புறம் டிஜிட்டல் அப்புறம் வந்து இதில் இன்வைட்டும் பண்ணலாம். இன்வைட் பண்ணுற மூலமாக வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதா இருக்கும். அப்புறம் இதில் வந்து இன்வைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்வைட் பண்ணால் ஒரு ஸ்டிக்கர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கிஃப்ட் ஆர் ரிக்வஸ்ட், நீங்கள் வந்து கிஃப்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் வரும். அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதை சென்ட் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு 5 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடும். 5 டேஸ் கம்ப்ளீட் ஆனால் அங்கே ஒரு கேக் லெவல் இருக்குல்ல, அது ஒன்று கிடச்சிடும் கைஸ். அப்புறம் வந்து யூஸ் 220 ஸ்கேனர். 220 ஸ்கேனர் வந்து நீங்கள் எதனா பர்ச்சேசிங்கோ இல்லை எதனா போகும்போது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது இந்த வழியாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு டாஸ்க் வந்து முடிச்சிடும். முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த 2000 ஸ்கேனர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஆன் ஏர் ஆட்ஸ், அதான் நான் சொன்னல ஃபஸ்ட்டு, ஆன் ஏர் ஆட்ஸ் வந்து வெளியே வந்துச்சு சொல்லிட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இது கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் கைஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 2000 ஸ்கேனர் சொல்லிட்டு, இதிலே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் கைஸ். இது அஃபிஷியலாக ஒரு 2 டேஸ் ஆச்சு. 23 இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31 வரைக்கும் விட்டுருக்காங்க காய்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஸ்டாம்ப் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த கேக் லெவலில் ஒரு ரோ முடிச்சிங்கன்னா அதில் ஒரு ரிவார்ட்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் வின் பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாலாம் பண்ணணும்னு இல்லை, ஒரு ரிவார்ட்ஸ் முடிச்சா கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் காய்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழேயே கேம் ரூல்ஸ் சொல்லிருக்கோம், அந்த கேம் ரூல்ஸையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு இது வந்து எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கும், அதுவும் நீங்கள் பாருங்கள் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்க MTechBoss, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.